ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குல்ச்சி சர்பத். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தான் தோணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்தாலும் லெமன் ஜூஸ்னு நினச்சிட்டு விட்டுட்டாதீங்க. நான் புதுசாக அதில் பச்சை மிளகாலாம் சேர்க்குறேன். எப்படி சேர்க்குறேன் எப்படின்னு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள்கள் சர்க்கரை, சப்ஜா விதைகள், லெமன், பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. இப்போது நம்ம இந்த சப்ஜா விதையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அது தான். பாருங்கள், இது தண்ணி ஊற்றி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்து கிளாஸில் ஒரு சின்ன பீஸ் துண்டு லெமன் போட்டுக்குங்க. அடுத்து ஹாஃப் லெமனை அதில் பிழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு லெமன் புழிகிறது அந்த இது கட்டர் இருந்ததெல்லாம் அதில் பிழிஞ்சிடுங்க. இப்போ நான் ரெண்டு கிளாஸ்லேயும் ஹாஃப் ஹாஃப் லெமன் பிழிஞ்சிடுறேன். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அடுத்து நம்ம சுகர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சம்மருக்கு இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்து சப்ஜா விதைகள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் புதுசாக என்ன பண்ணுறேன்னா, பச்சை மிளகாயை உங்களுக்கு இப்போ கீறி போட போகிறேன். இந்த ஜூஸில் இப்போ இதுதான் ஒரு டெக்னிக், புதுசாக நான் சொல்கிறது. நல்லா அந்த மாதிரி நீட்டாக கீறிக்குங்க. இப்போ இதை ஒரு கிளாஸில் ஒன்று ஒன்று போட்டுடுங்க. இது நல்லா கண்டிப்பாக இந்த பச்சை மிளகாயுடைய காரம் இந்த ஜூஸில் இறங்குதுங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து வந்து இது தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக சோடா கூட சேர்த்துக்கலாம். சோடாலையும் இது பண்ணலாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மேலே ஒரு கிளாஸோ ஒரு செம்போ நீங்கள் டைட்டாக வச்சுட்டு நல்லா அதை வந்து குலுக்குங்க. அதுதான் குளிச்சி சர்பத். நல்லா அதை நல்லா ஷேக் பண்ணுங்கள். நல்லா இப்படி குலுக்குனீங்கன்னா கீழே இருக்க சர்பத் அப்படியே நல்லா சுகர் எல்லாம் கரைஞ்சிரும். அப்படி உங்களுக்கு முடியலனாக்க நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட நல்லா பீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கலக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய குளிச்சி சர்பத்தை. இப்போ இதை பாருங்க, நான் ஸ்பூனில் கூட உங்களுக்கு அடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நம்மளுடைய சர்பத் ரெடி.